Hi friends, welcome to Azhagiya Illam. இப்போ நாம உளுத்தங்களி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். இந்த களி நமக்கு ஒரு நல்ல பேக் போனுக்கும் யூட்ரஸ்க்கெல்லாம் நல்ல தெம்பு கொடுக்க கூடியது. இத நாம அடிக்கடி செஞ்சு சாப்பிறது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். நாம ஒரு கப் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்ல வாணலில போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால் 1 கப் நாட்டு சக்கரை 1 கப் கொஞ்சமா ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த உளுந்த மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டாச்சு இப்போ ஒரு கால் கப் மாப்பிள சம்பா வெரைட்டி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வேணும்னா இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் அத நல்ல வாணலில விட்டு நல்ல பொன் நிறம் ஆகற வரைக்கும் வறுத்துக்கணும் நல்ல பொரிஞ்சு வரும் இந்த அரிசி ரொம்ப ஹெல்தியான இது நமக்கு வறுத்திட்டு இத நாம மிக்ஸில பொடிச்சு வச்சிருக்கோம் இப்போ எல்லா பொருட்களும் ரெடியா இருக்கு நல்ல எண்ணெயும் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன் இல்ல நீங்க நெய் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இத எப்படி செய்யறதுங்கறத பாக்கலாம் இந்த 1 கப் தேங்காய் பாலை எடுத்து வாணலில ஊத்திட்டேன் அதுக்கு அப்புறமா அந்த 1 கப் தேங்காய் பாலுக்கு நம்ம ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கலனா வெறுமனே தண்ணியடியும் செஞ்சுக்கலாம் இப்போ அந்த உளுத்த மாவு அரைச்சு வச்ச உளுத்த மாவை தேங்காய் பாலில நல்லா கலந்துறணும் அந்த அரிசியும் சேர்த்து கலந்துருங்க மாவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பீட்டர் வச்சு நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா இந்த கலவை தேங்காய் பாலோட கலந்துடணும் கட்டியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா கலந்துடணும் பாருங்க நல்லா கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கட்டியாக வரும் கொஞ்ச நேரம் கைவிடாமல் நல்லா கிண்டணும் நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும் அதுக்காக ஒரு ஸ்பூன் இப்போதைக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நெய்யும் நல்லெண்ணெயும் ரொம்ப ஹெல்தியானது அதனால் நல்ல ஒரு மாவெல்லாம் வெந்து கட்டியாக பதத்துக்கு வந்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் 1 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ நல்லா கிண்டிடணும் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிடுங்க இந்த டைமில் நல்லா கிண்டி எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போது நம்ம நல்லெண்ணெயை தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெயை ஊற்றி கிளறிட்டோம்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு ஒரு நல்ல கிளறு கிளறி விட்டுடுங்க ஹெல்தியான ஒரு உளுத்தங்களி ரெடி